பைரவா திரைப்படத்தில் தனது தந்தையாக நடிக்கும் வாய்ப்பை சத்யராஜிற்கு நடிகர் லாரன்ஸ் வழங்கியிருக்கின்றார். பேய் படங்களின் நாயகன் ராகவா லாரன்ஸ் தற்போது பைரவா, மொட்ட சிவா, கெட்ட சிவா மற்றும் நாகா ஆகிய படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். இவர் நடிப்பில் கடந்த வருடம் வெளியான காஞ்சனா 2 சுமார் 100 கோடிகளுக்கும் அதிகமாக வசூல் சாதனை நிகழ்த்தியது. இதனால் ராகவா லாரன்ஸின் மார்க்கெட் தற்போது உச்சத்தில் உள்ளது. இந்நிலையில் லாரன்ஸ் நடித்து வரும் பைரவா படத்தில் அவர் தந்தையாக நடிக்கும் வாய்ப்பை கட்டப்பா புகழ் சத்யராஜிற்கு வழங்கியிருக்கின்றார். பாகுபலி படத்தின் மூலம் உலக அளவில் சத்யராஜ் புகழ் பெற்றுவிட்டார். அதனால் தங்களது அடுத்த படங்களில் அவரை ஒப்பந்தம் செய்திட கோலிவுட்டினர் பலரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் பைரவா படத்தில் லாரன்ஸின் தந்தையாக நடிக்க சத்யராஜ் சம்மதம் தெரிவித்துள்ளாராம். காஞ்சனா படத்தில் சரத்குமாருக்கு அமைந்த கதாபாத்திரம் போன்று இதுவும் மிக வலுவான பாத்திரம் தான் என்று கூறுகின்றனர். மேலும் படத்தின் திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் தான் சத்யராஜ் நடிக்க இருக்கின்றாராம். சொல்ல போனால் இந்த படத்தின் முதுகெலும்பே சத்யராஜ் கதாபாத்திரம் தான் என்கின்றனர். இதனால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு மற்றும் வியாபாரம் இத்தற்போதே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. சமீபத்தில் வெளியான கெத்து படத்தில் உதயநிதியின் தந்தையாக சத்யராஜ் நடிப்பில் கெத்து காட்டியது குறிப்பிடத்தக்கது.